ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ். 16 அடி உயரமான வராகி சிலை இருக்கிற கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். வேலூர்லேருந்து பெங்களூர் போகிற ஹைவேஸில் பள்ளிகொண்டா டோல்கேட்டுக்கு முன்னாடியே ரைட் சைடு திரும்பும்போது 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் இருக்குது. இது பேர் வந்து த்ரீஸ்தலம் வராகி க்ஷேத்திரம்னு சொல்கிறாங்க. இதோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே அழகான சிலைங்கள்லாம் வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு நிறைய ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போனோம். போனதும் அங்கே பெரிய பிரம்மாண்டமான பிள்ளையார் சிலை வச்சுருக்காங்க. இந்த கோயில் வந்து ஒரு இயற்கையான சூழலில் விஸ்தாரமாக அமைஞ்சிருக்கு. நாங்கள் ஈவினிங் டைம் போனதால் நைட் எஃபெக்டில் தான் பார்த்தோம். பெரிய பித்தளை பெருமாள் சிலையும் வச்சுருக்காங்க. இருக்கிற கற்சிலைகள்லாம் ரொம்ப வேலைப்பாடோடு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த எண்டில் தான் பெரிய வாராகி இருக்காங்க. நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போய் அவங்கள பார்க்கலாம். இந்த சிலை வந்து 16 அடி ஹைட் இருக்கிறத சொல்கிறாங்க. இந்த அன்னையை பார்த்துட்டு நம்ம சுற்றி வலம் வரும்போது வாராகி வந்து யானை மேலே இருக்க மாதிரி, கழுகு மேலே இருக்க மாதிரி, சிங்கத்து மேலே இருக்கிற மாதிரி நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வாராகி ரொம்ப சக்தி வாய்ந்த இறைவன். அவங்கள வந்து நம்ம வேண்டும்போது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேரும் பெரிய சிலைகளாக வச்சுருக்காங்க. இந்த வாராகி சிலையும் அதே வெளிப்பிரகாரத்தில் தான் இருக்குது. குதிரை மேலே உட்காந்துருக்க மாதிரி, பசுமாட்டு மேலே உட்காந்துருக்க மாதிரி, இப்படி விதவிதமாக வாராகி சிலைகள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம நடந்து போகும்போது அந்த கும்பாபிஷேகம் டைமில் ஹோம வளர்த்தின இடம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் குளம்லாம் இருந்தது. அந்த குளத்தில் அன்னங்கள்லாம் வச்சுருக்காங்க. அன்னப்பறவையெல்லாம் இருந்தது. ஒரு சிவலிங்கம், அதுக்கு ஒரு பக்கம் அம்மனோட முகமும் ஒரு பக்கம் சிவனோட முகமும் இருந்தது. நைட் டைமில் கூட எல்லாமே நல்லா கிளியராக தெரிஞ்சுது. அப்புறம் இங்கே ஒரு வாராகி சிலை வச்சுருக்காங்க. அதுக்கு மஞ்சள் அரைச்சி நம்மளே பூசணும். அப்படி பூசுறதால நம்மளுடைய தோல் நோய்கள்லாம் சரியாகும்னு சொல்கிறாங்க. மற்ற நோய்களும் சரியாகும். 3 தரம் சுற்றி வரும்போது நம்மளோட நோய்கள்லாம் சரியாகும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஊஞ்சலில் வராகி சிலையை வச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரொம்ப ரசித்து பார்த்துட்டு ஆட்டி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருந்தது. ரொம்ப நேரம் இந்த இடத்துல நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். குழந்தைங்கள்லாம் அந்த ஆட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த அம்மன் வந்து நம்ம எந்த ஆபத்தில் இருந்தாலும் வாராகி தாயே போற்றின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஓடி வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. ரொம்ப எளிமையான தெய்வம், ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம். உங்களுக்கு எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த வாராகி தேவியை கும்பிடுங்க. அதுக்கப்புறம் 10 தலை நாகம் மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு இடத்துல. அதை சுற்றி வர்ற மாதிரி, வலம் வர்ற மாதிரி, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சறுக்கு மரம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே எல்லாம் ராகவேந்தர் சிலை, புத்தர் சிலை எல்லாம் வச்சுருந்தாங்க. இன்னும் கூட இந்த கோயில் வந்து கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. இன்னும் கட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 1 வருஷம் கழித்து பார்த்தா கூட இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த 10 தலை நாகத்தையும் எல்லாம் வலம் வந்தோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இந்த கோயிலை விட்டு நம்ம கிளம்புறோம். அதுக்கப்புறம் ஒரு 4 அடி ஹைட்டில் வாசல் வச்ச மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சின்ன வாராகி சிலை வச்சுருக்காங்க. இங்கே தான் எல்லாருமே தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. இது வந்து குனிஞ்சி தான் போக முடியும். 4 அடி தான் இருக்குது வாசப்படி.
இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இந்த கோயிலுக்குன்னு. அவ்வளோ தீபம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் வெளியே வர்ற வழி. அதுக்கப்புறம் இங்கே சிவலிங்கம், நந்தி எல்லாமே இருந்தது. அதையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியே கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் வேலூருக்கு திரும்பி வர்ற ரிட்டன் வர்ற வழியில் நவபாபா கோயில்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு 10 மினிட்ஸ் தூரம்தான். வராகியம்மன் கோயிலேருந்து 10 மினிட்ஸ் தூரத்தில் இந்த கோயில் இருக்குது. இங்கே வந்து நடுவில் இந்த 9 பாபா வச்சுருக்காங்க. நடுவில் வந்து இந்த பெரிய பாதத்தோட நவ வச்சுருக்காங்க. அதை சுற்றி நவ பாபாவும் வச்சுருக்காங்க. இது வந்து சுக்கர பாபா. இதை வந்து 6 முறை வலம் வரணும். இது வந்து குரு பாபா. புதன் பாபா 5 முறை வலம் வரணும். சூரிய பாபா 1 முறை வலம் வந்தால் போதும். இது அங்காரக பாபா. 9 டைம்ஸ் வலம் வரணும். அப்புறம் இங்கே அதிசயமான வேப்ப மரமும் இருந்தது. ஷிரடி கோயிலில் இருக்க மாதிரி இங்கேயும் வேப்ப மரம் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே சாய்பாபா மந்திரம்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. இது வந்து ராகு பாபா. 4 டைம்ஸ் வலம் வரணும். இது வந்து சனீஸ்வர பாபா. 8 டைம்ஸ் வலம் வரணும். இது கேது பாபா. 7 டைம்ஸ் வலம் வரணும். அப்புறம் மாடி மேலே இந்த அம்மன் சிலை அமைச்சிருக்காங்க. மாடியிலேருந்து பார்க்கும்போது இந்த கோயிலோட டவர்லாம் நல்லா தெரிஞ்சுது. இது வந்து ஹைவேஸ்லேயே இருக்குது. ஒரு ஹோட்டல் பக்கத்துலே இருக்கும். இந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் விசிட் பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்ப கூட்டம் இல்லாத ஒரு அமைதியான கோயிலாக தான் இருக்குது. இந்த மாடியில் இருக்கிற அம்மனுடைய வரலாறு எழுதி போட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.